வாசவி விழுப்புரத்திலிருந்து எஸ்பிஜே நிஷாந்தினி அனைவருக்கும் நல் வணக்கம். எஸ்பிஜேவின் அள்ளி தந்த வெள்ளிக்காக தமிழ் மாதங்களில் வரும் பண்டிகைகளும் விழாக்களும் நிகழ்ச்சிக்காக இந்த புனிதமான புரட்டாசியில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சிறப்புமிகு பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம். இன்று நாம் காணப்போவது மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் திருக்கோயில். ஸ்தல சிறப்பு: இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் வீரராகவ பெருமாளாகவும், கிடந்த கோலத்தில் ரங்கநாதராகவும், அமர்ந்த கோலத்தில் நரசிம்மராகவும் அருள் புரிகிறார். ஸ்தல பெருமை: சித்ரா பௌர்ணமி அன்று தங்க குதிரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். அதற்கு முன்னதாக வெள்ளி குதிரையில் வரும் வீரராகவ பெருமாள் ஆற்றில் இறங்கி அண்ணா வாரும் என்று கள்ளழகரை அழைத்து நடுமண்டபத்தில் அமர வைத்து கள்ளழகர் சார்பாக முதல் மரியாதை பரிவட்டம் போன்றவை பெருமாளுக்கு செய்யப்படும். சொக்கப்ப நாயகர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். தெய்வங்கள் கனகவல்லி தாயார், ஆண்டாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பள்ளி கொண்ட ரங்கநாதர், சக்கரத்தாழ்வார், கருடன், ஆஞ்சநேயர், மணவாள மாமுனிவர். பிரார்த்தனை: வெள்ளிக்கிழமை சுக்கரவோலையில் ரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை, பௌர்ணமி அன்று வீரராகவ பெருமாளுக்கு, அமாவாசை அன்று பள்ளி கொண்ட பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. திருவிழா: சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்தரம். எஸ்பிஜேவின் சிறப்புமிகு அட்மின்கள் தாசண்ணா, பிரகாஷ் அண்ணா மற்றும் புஷ்பா அக்காவிற்கு மனமார்ந்த நன்றிகள் பல. இந்த சான்ஸ் தந்த அள்ளி தந்த வெள்ளியின் நிகழ்த்துனர் எஸ்பிஜே சித்ராராஜ் அக்காவிற்கு நன்றி கலந்த வணக்கம்.